நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஒரு மனிதனுடைய அல்லது கிறிஸ்துவை சார்ந்து வாழுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன என்ன இருக்கும்? முதலாவதாக கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் அவன் தூய்மையுடன் இருக்க வேண்டும். தூய்மையுடன் இருந்தால்தான் தூயவராகிய இயேசுவோடு நாம் இணைந்து இருக்க முடியும். பேதுரு அவருடைய திருமுகத்திலே எழுதுகிறார், முதல் திருமுகம் அதில் 16 குறிப்பாக 19 வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? உங்களை அழைத்த கடவுள் தூயவராயிருப்பது போல நீங்களும் தூயவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 6 சின்னப்பர் திருத்தந்தை என்ன சொல்லுவார்? நீதியின்றி புனிதமில்லை, நீதியின்றி புனிதமில்லை. நீதி என்றால் என்ன? லூகா நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம், 20-25 சொல்லப்படுகிறது, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள், மனிதனுக்குரியதை அல்லது சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரவருக்கு உரியதை அவரவர்களுக்கு கொடுப்பதுதான் நீதி. நீதி இருந்தால் அங்கே புனிதம் இருக்கும். கடவுளுக்குரியதை நீ கொடுத்துட்டியா? கடவுளுக்குரிய உடலா இது? கடவுளுக்குரிய விதத்துல நடத்துறியா? அப்ப நீ புனிதர் தான். கடவுளுக்குரிய விதத்துல இந்த உடலை நடத்தணும்னா என்ன செய்யணும்? இந்த உடலை தூய்மையா வைத்துக் கொள்ளணும். உடலை தூய்மையா வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, இந்த உடல் தாங்கி இருக்கிற உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதையினால் இயேசு நமக்கு ரொம்ப டேஞ்சபிளாக இருக்கும்படி, ரொம்ப காங்கிரீட்டாக இருக்கும்படி, ரொம்ப புரிகிற மாதிரி நமக்கு மலைப்பொழிவில் இன்றைக்கு 11 வசனங்களை நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு என்று கொடுக்கிறார். நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு புனிதாவது புனித பேதுரு இருந்தார், புனித பவுல் இருந்தார், புனித அந்தோனியார் இருக்கிறார், கோடி அற்புதர். அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க? காட்டில் போய் தபசியா வாழ்ந்ததுனால புனிதர்களா? பவுல் ஒரு 6000 மைல்கள் நடந்து போனார். கப்பல் பயணம், மற்ற நடை பயணம், மக்களை சந்தித்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்தார். அதனால் அவர் தவசியா இல்லை. புனித பேதுரு மக்கள் மத்தியில் எப்பொழுதும் உலாவி வந்தார், மக்கள் மத்தியில் போதித்து வந்தார், மக்களை சந்தித்து வந்தார். அவர் தவசியா இல்லை. தவசியாகவும் சிலர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் புனிதத்துவத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயருக்கு பவுலடியார் எழுதுகிற, அந்த எபிரேயருடைய ஆசிரியர் எழுதுகிற அந்த திருமுகம் 12:1 நம்ம பார்க்கிறோம், பல புனிதர்கள் கருமேகங்களை போல சூழ்ந்திருக்கிற சாட்சிகள் நம் முன் இருக்க, நாம் தடைகளை எல்லாம் களைந்து விட்டு முன்னோக்கி ஓடுவோமாக. பார்த்தீங்களா, கருமேகம் போல அப்படின்னா என்ன? அவ்வளோ அடர்த்தியா, அவ்வளோ எண்ணிக்கையில அதிகமா நம்மை சுற்றி புனிதர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள் இருக்கிறார்கள். அந்த இயேசுவை எப்படியெல்லாம் பின்பற்றினார்கள், எவ்வளவு மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் பார்த்து ஒருத்தர் பார்த்து நீங்க கத்துக்கங்க எப்படி புனிதர் ஆகணும்னு. ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமாயிருந்தார், அது புனிதத்துவம். ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் மீது மிகுந்த பொறுப்பு மிக்கவராக இருந்தார், அது புனிதத்துவம். ஒருத்தர் தன்னுடைய வியாபாரத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார், வந்து வருகிறவர்களை எல்லாம் புன்முறுவலோடு வரவேற்றார், அவர்களை ஏமாற்றவில்லை, அது புனிதத்துவம். ஒருவர் சாக்கடை அன்றவர், சாக்கடை அன்ற அந்த பணியில ரொம்ப பொறுப்புடன் நடந்து கொண்டார், யாரையும் ஏமாற்றல, லஞ்சம் வாங்கல. ஒரு பெரிய தாசில்தார், ஒரு பெரிய கலெக்டர், லஞ்சம் வாங்கல, அவர் நேர்மையாக நடந்தார், திட்டங்களை தீட்டினார், மக்கள் மீது அக்கறையாயிருந்தார். அதுதான் புனிதம், அதுதான் புனிதத்துவம். ஆகையினால் அந்த மறைநூல் நமக்கு சொல்லுகிறதை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12:1 திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும்
உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப திருத்தந்தை என்ன குறிப்பிடுகிறார், இந்த மலைப்பொழிவில் இருக்கிறதை எல்லாம் ஒரு எங்கோ ஒளிந்து கொண்டு ஒரு இமாச்சல் பிரதேசத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஜபத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால அடைவது அல்ல. எளிய மனதோர் பேறு பெற்றோர் என்று இருக்கிறது. யதார்த்தமா இருங்க, கபடு சூதி இல்லாமல் வாழுங்க. மற்றவனை எப்படி சாய்க்கலாம், மற்றவனை எப்படி மட்டம் தட்டலாம் அப்படின்னுலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. கடவுளை சார்ந்து இருங்கள். A soul that is depending on God and God alone is a simple soul. It's a simple soul. அப்படித்தான் சிம்பிளா இருக்க சொல்றார். Praise the Lord. Hallelujah. கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்கள். எளியர்னா எளிய மனம்னா என்ன, கடவுள் மீது நம்பிக்கை உடையவர். குழந்தை எப்பொழுதும் பெற்றோரை சார்ந்து இருக்குது, பெரியவர்களை சார்ந்து இருக்குது. நம் மனிதர்கள் எப்படி இருக்கணும், கடவுளை சார்ந்து இருக்கணும். நான் தான் பெரியவன் அப்படி இல்லை, ஆணவம் இல்லை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை, பார்த்தீங்களா. அப்ப எளிய மனம், தாழ்ச்சி இருக்கு, மம்மதை இல்லை, அதான் எளிய மனம். கடவுளை சார்ந்து, தாழ்ச்சினா கடவுளை சார்ந்து, மனித நேயத்தை சார்ந்து, இறை நேயத்தை சார்ந்து. அப்ப திருத்தந்தை அவர்கள் அதைத்தான் குறிப்பிடுகிறார், எளிய மனத்தோடு அவ இருங்க. ரைசலா ஹல்லேலூயா. திருத்தந்தை குறிப்பிடுகிற ஒரு முக்கியமான பகுதி பெற்றோர்கள், அதிலும் சிறப்பாக புனித குழந்தை தெரசா அவருடைய பெற்றோர்களை குறிப்பிடுகிறார். அந்த பெற்றோர்கள் எவ்வளவு பொறுப்புடன், எவ்வளவு தாழ்ச்சியுடன், எவ்வளவு கடவுள் நம்பிக்கையுடன், எவ்வளவு பிறர் மீது நேயத்துடன் வாழ்ந்திருப்பார்கள் என்றால், இத்தனை புனிதர்கள் அந்த குடும்பத்தில். இன்றைக்கு குழந்தை தெரசா மறை வல்லுநர், டாக்டர் ஆஃப் தி சர்ச் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதை அந்த பெற்றோரிடமிருந்து வந்திருக்கிறது என்றால், அவர் இன்றைக்கு அந்த பெற்றோர்களை புனிதர்களாக அறிவிக்கிறார். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்த. அப்ப எளிய மனம் என்று சொல்லுவத திருத்தந்தையோடு நம்ம விளக்கி விரித்து பார்க்கணும். நம்முடைய பெற்றோர்களை மதிப்பது, அவர்கள் மீது சார்ந்திருப்பது, அன்பினால் சார்ந்திருப்பது. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில ஒரு பெற்றோர் என்னிடம் வந்தார்கள். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்தார்கள். ஒரு தம்பதியர் வந்தார்கள். வந்து என்னிடம் பேசும்பொழுது அழ ஆரம்பித்தார். அந்த அம்மையார் அழ ஆரம்பித்தார். அவருடைய மகன் அவரை விட்டு வெளியே பிரிந்து, ஒரே மகன் பிரிந்து சென்று விட்டார். அவர் நலமாக இருக்கிறார், வளமாக இருக்கிறார். இவர்கள் வாடி நிற்கிறார்கள். How do you become a saint? If you are not caring for your parents, how can you become a saint? How can you be called a Christian? நீ எவ்வளவும் உண்டியல் போடலாம், எவ்வளவும் டொனேஷன் கொடுக்கலாம், பாத யாத்திரை பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், இயேசுவை உன்னால் உன்னிலே மகிழ்ந்திருக்க வைக்க முடியாது, இயேசுவோடு உன்னால் இணைந்து வாழ முடியாது. எளிய மனம் எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடியது. பெற்றோர்கள் அன்பிலே சார்ந்தீர்கள், அவர்கள் உன் மீது சாய்ந்திருக்கும்படி அவர்களுக்கு உங்களை கொடுங்கள். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆகையினால் எளிமை என்பது என்ன, பணத்தை சாராமல் இருப்பது. திருத்தந்தை அதை குறிப்பிடுகிறார். 12 அதிகாரத்தில் லூக்கான செய்தியில நம்ம வாசிக்கிறோம், 16-21 வரையிலும் அந்த பணக்காரனை பற்றி அந்த சிறிய தலைப்பு கொடுத்திருக்கும் பைபிள்ல, பணக்கார முட்டாள் அப்படின்னு. அவன் பணத்தை சார்ந்து இல்லை. அந்த அந்த மனிதன், இயேசு குறிப்பிடுகிற ஓமையில் வருகின்ற மனிதன், பணத்தை மட்டும் சார்ந்து இருந்தான். பணத்தினால நான் வாழ முடியும், அல்லது நம்மிலே பல மனிதர்கள் உண்டு, என்னுடைய திறமையினாலே என்னால் வாழ முடியும், என்னுடைய பதவியை கொண்டு என்னால் வாழ முடியும், என்னுடைய உடல் அழகை கொண்டு என்னால் வாழ முடியும். இவர்கள் எல்லாம் கடவுளை சார்ந்தவர்கள் அல்ல. கடவுளை சாராத இந்த கூறுகளை, வாழ்க்கை கூறுகளை கொண்டவர்கள் மனிதனை சார்ந்தவர்கள், உலகை சார்ந்தவர்கள், எளிய மனம் கொண்டவர்கள் அல்ல. பைபிள் என்ன சொல்லுது,
Blessed are the simple hearted. Blessed. எளிய மனம் கொண்டவர்கள் பேர் பெற்றவர். எளிய மனம் கடவுளை சார்ந்து வாழ். அன்பானவர்களே, இந்த வேளையில நான் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நிறைய பேருக்கு நரகம் என்பதுல நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் அப்படியே வேகா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் அப்படியே இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கு. உத்தரிக்கிற ஸ்தலம், கல்றைக்கெல்லாம் போறோம், பூவெல்லாம் போடுறோம், நாளைக்கு அதெல்லாம் செய்வீங்க, சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா உத்தரிக்கிற ஸ்தலத்துல எப்படி வேதனை? நரகம் அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. அப்படியெல்லாம் கிடந்தா எந்த பையன் மோட்சத்துக்கு போறா? உலகம் பூரா அக்கிரமம் மலிந்து கிடக்குது, எவன் மோட்சத்துக்கு போக முடியும் என்பதை போன்று இன்றைக்கு நரகத்துல நம்பிக்கை இல்லை, மோட்சத்துல நம்பிக்கை இல்லை. வாடறவள சந்தோஷமா இருக்கியா? அவ்வளவுதான். எனக்கு ஒரு ஆண்டு முந்தையவர் ஒரு குருவானவர், ஜோசப் மணியங்காட், இன்றைக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் ஒரு 26-27 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி கொண்டார். நான் பூந்தமல்லியில பிலாசபி படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆண்டு முந்தையவர், சீனியர், கேரள குருவானவர், ஒரு ஆக்சிடென்டிலே மாட்டிக்கொண்டார். அந்த ஆக்சிடென்டில், அந்த விபத்தில் அவருடைய உடலில் இருந்த எல்லா எலும்புகளும் நொறுங்கி போயின. ரொம்ப கடுமையான விபத்து, உடலில் இருந்த எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். 2 மாதங்கள் அங்கே ஐசியூவிலேயே இருக்கிறார். 2 மாதங்கள். இந்த விபத்து, நான் சொல்லுவது இயேசுவின் முன்னால் அவர் அறிக்கையிட்ட அந்த சாட்சியத்தை தான் நான் சொல்லுகிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த டாக்டர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இயேசுவின் முன்னால் நான் சொல்லுகின்ற இந்த உண்மை உங்களுக்கு விளங்க வேண்டும். மருத்துவமனைக்கு சென்று 1-2 நாட்கள் கழித்து அந்த மருத்துவர் சொன்னார், அவர் அப்படியே தான் இருப்பார், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்து அப்படியே கோமாவில் போயிடுவார், அவ்வளவுதான், அவரை எதிர்பார்க்காதீங்க என்று சொல்லிவிட்டார். கை கால்கள் இடுப்பு நரம் எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போய்விட்டது. அன்பானவர்களே, அப்படியே அவருக்கு செயற்கை சுவாசத்தில் வைத்திருக்கிறார்கள், இரத்தம் பாய்ந்து கொண்டு இருக்கிறது, எல்லா விதமான அப்பராட்டஸும் இணைச்சு வச்சிருக்கிறாங்க, எல்லா விதமான அந்த மெக்கானிசத்திலையும் அவர் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 1 வாரம் கழித்து அவர் கண்களை திறந்து பார்த்தவர், நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன் என்று சொன்னார். பேசுகிறார், டாக்டர் ஒன்றும் சொல்லவில்லை, பார்த்து என்று தலையை ஆட்டிவிட்டு சென்று விட்டார். அன்பிற்குரியவர்களே, கண்களை மூடினார், கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது. என்னுடைய 1 ஆண்டு சீனியர் பிரீஸ்ட், தண்ணீர் வந்தது. அதன் பிறகு அவர் விவரிக்கிறார், தன்னுடைய சரித்திரத்தில் அவர் விவரிக்கிறார். இன்றைக்கு இருக்கிறார், பணி செய்து கொண்டு இருக்கிறார், அமெரிக்காவிலே பணி செய்து கொண்டு. அதுவும் ஒரு அதிசயமான அறிவிப்பு கடவுளிடமிருந்து வந்தது. அன்பிற்குரியவர்களே, அதன் பின்பு அவர் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தில் ஒரு தூதர் வருகிறார், கடவுளுடைய தூதர் வருகிறார். வந்து இவர் ஆன்மாவை மட்டும் கையில் ஏந்தி செல்லுகிறார். அந்த ஆன்மா என்ன உருவத்தில் இருந்ததெல்லாம் அவர் சொல்லலை, ஆன்மாவை மட்டும் உடலில் இருந்து அந்த ஆன்மா அந்த தூதருடைய கையில் இருக்கிறது எடுத்து செல்லுகிறார். முதலில் ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார். அந்த இடம் எங்கும் அனல், எங்கும் நெருப்பு, நரகம். நரகத்தில் அவர் பார்த்த அந்த நிகழ்வு அவரை உலுக்கி இருக்கிறது. அவர் எழுதுகிறார், அவர் சொல்லுகிறார். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், யூடியூப்பில் ஃபாதர் ஜோசப் மணியங்காட் அப்படின்னு தட்டுங்க, யூடியூப்பில் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, சென்ற உடனே அங்கே தனக்கு தெரிந்த குருக்கள் இருக்கிறார்கள், இறந்தவர்கள் நரகத்தில்.
தனக்கு தெரிந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், பொது நிலையினர்கள் இருக்கிறார்கள், அதிர்ந்து போயிருக்கிறார். இதயம்தான், அந்த ஆன்மாதான். அதை தொடர்ந்து அங்கிருந்து அந்த ஆன்மாவை தூதர் சுமந்து கொண்டு மற்றொரு இடத்திற்கு செல்லுகிறார். இங்கே இருந்தவர்கள் எல்லாம் வேதனையிலே இருக்கிறார்கள், ஒன்றும் பேசவில்லை. சென்ற இவரிடம், இந்த ஆன்மாவிடம் ஒருவரும் பேசவில்லை. அவர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள், கதறி வேதனையிலே இருக்கிறார்கள். அதனால் தான் அது நரகம் என்று சொல்லுகிறார். அடுத்த இடத்திற்கு செல்லும் பொழுது ஒரு இடத்துல நிறைய தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், குருக்களும் இருக்கிறார்கள், பொதுநிலையினர்கள் இருக்கிறார்கள், அன்பிற்குரியவர்களே. அங்கே சென்றவுடன் இவரை தெரிந்தவர்கள் எல்லாம், எங்களுக்காக வேண்டிக்கங்க ஃபாதர், எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஃபாதர், எங்களை காப்பாத்துங்க ஃபாதர், எங்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்துரைங்க ஃபாதர் என்று வேண்டுகிறார்கள். அதில் இவருடைய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சற்று நேரம் கழித்து இந்த ஆன்மாவை சுமந்து கொண்டு அவர் அந்த ஒரு டனல் வழியாக, ஒரு குழாய் வழியாக செல்வதை போல அந்த தூதர் செல்லுகிறார். தூரத்திலே ஒரு சிறிய ஒளி, செல்ல செல்ல அந்த ஒளி பெரிதாகிறது. கடைசியில் அவர் இருப்பது விண்ணகம். இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அன்னை மரியா இருக்கிறார், பல புனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அங்கே சென்றவுடன் இயேசு இவரிடம் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார், ஏன் இப்பொழுது வந்தீர்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்கிறதே, என்னை அறிவிக்க வேண்டுமே, சென்று விடுங்கள், தூதரிடம் அவரை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அதற்குள்ளாக இங்கே அறிவித்து விட்டார்கள், இவர் இறந்து விட்டார். இந்த மருத்துவர் 2 மாதங்கள் மருத்துவர் இறந்து சொல்லிவிட்டார், இவர் இறந்து விட்டார் என்று சொல்லி எல்லாம் பேக் பண்ணி மார்ச்சரியில கொண்டு போய் வைக்கிறாங்க, ஐஸ் பாக்ஸில் கொண்டு போய் வைக்கிறாங்க, வைக்கிறதுக்காக கொண்டு செல்லுகிறார்கள். கொண்டு செல்லுகின்ற அந்த பாதையில இவர் அந்த இது அந்த ஆன்மா வந்து சேர்ந்து விட்டது. சேர்ந்த அந்த நொடி பொழுதுல பயங்கர சப்தமிட்டு இருக்கிறார். காரணம், உடலில பயங்கர வலி, பயங்கர வலி, வேதனைகள் தாங்க முடியாத பயங்கர சப்தமிட்டு இருக்கிறார். சப்தமிட்ட உடனே அவரை அழைத்து அந்த ஸ்ட்ரெக்சர்ல கொண்டு போனவங்கலாம் விட்டுட்டு சத்தம் போட்டு ஓடி போயிட்டாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க, அந்த குணம் பேசுது, சத்தம் போடுது. அன்பானவர்களே, மருத்துவர்கள் ஓடி வருகிறார்கள், சப்தத்தில் இருக்கிறார். அவரை கொண்டு ஐசியூவில் வைத்தார்கள். அங்குதான் மறுபடியும் அந்த மொத்தம் 2 மாதங்கள் கழிந்தன. 2 மாதங்கள் கழிந்தவுடன் இவர் கேட்கிறார், நான் எப்பொழுது டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆக முடியாது, இப்படியே தான் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இவருக்கு ஒரு ஒலி கேட்கிறது, நீ விரைவிலேயே வெகு உன்னுடைய நாட்டை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டில நற்செய்தி அறியாத மக்கள் மத்தியில, நற்செய்தியின்படி நடக்காத மக்கள் மத்தியில நீ சென்று உன்னுடைய பணியை செய்வாய் என்று. அன்பானவர்களே, அன்று மாலை மருத்துவருக்கு இவரே அழைப்பு விடுக்கிறார். மருத்துவர் வந்து பார்க்கிறார், அவர் சுகமாகி விட்டார் என்று அறிவிக்கிறார். நொறுங்கி இருந்த எலும்புகள் எல்லாம் சரியாகி விட்டன. அவர் எழுந்து உட்கார்ந்தார், எழுந்து நடக்க ஆரம்பித்தார், வீட்டிற்கு சென்றார். சூழ்நிலைகள் குடும்பத்தில் அந்த மறை மாவட்டத்திலே மாறியது. அவர் அமெரிக்கா சென்றார், இன்றைக்கு அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவதை நான் குறிப்பிடுவதற்காக இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். அவர் என்ன சொல்லுகிறார், நரகத்திலே பார்த்தவர்கள் எல்லாம் ஏன் அங்கே வந்தார்கள், தூயவர்கள் நரகத்திற்கு செல்ல முடியாது. யார் தூயவர்கள், யார் தூயவர்கள்? அன்பானவர்களே, மன்னிக்க முடியாத மனம் கொண்டவர்கள், மன்னிக்காதவர்கள், வர்மம் கொண்டவர்கள், வைராக்கியத்தோடு இருப்பவர்கள், பகை உணர்வை பாராட்டுகிறவர்கள், பகை உணர்வை பாராட்டுகிறவர்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த மலைப்பொழுவில் நாம் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் அதில் சொல்லப்படுகிறது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். அன்பிற்குரியவர்களே பாருங்க, கனிவு, இரக்கம் இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? பரிசுத்தாவியினுடைய கனிகள். பரிசுத்தாவியை பெறாமல் ஒரு மனிதன் தூய்மையாக முடியாது.
பரிசுத்தாவியை பெறணும்னா திருத்தந்தை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியுடைய ஏஜென்டாக நீ விளங்க வேண்டும் என்றால் பரிவு கொண்டு வாழ வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், கனிவுடன் வாழ வேண்டும். அப்ப நரகத்துல இருக்கிறவர்களை குறித்து இந்த ஃபாதர் என்ன சொல்லுகிறார், மன்னிக்க முடியாதவர்கள், கடுமையாக நடந்து கொண்டவர்கள், ஆணவம் படைத்தவர்கள், எளிமையுடையோர், எளிமை மனத்தோர், பேறு பெற்றோர் இல்லையா, ஆணவம் உடையவர்கள், அவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மையுடன் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர், நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். இயேசு சொல்லுகிறார், பைபிள் சொல்லுகிறது, முதல் திருமுகம், யோவானுடைய திருமுகம் மூன்றாவது 4:8 அன்பே கடவுள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 5:21-22 வாசிக்கிறோம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்னயம், பரிவு, தன்னடக்கம், கனிவு, சாந்தம், இறை நம்பிக்கை, இவைகளெல்லாம் தூயாவியினுடைய கனிகள், தூயாவியினுடைய கனிகள். ஆகையினால் கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது என்றால் திருத்தந்தை சொல்லுகிறார், நாம் தூயவர்களாக இருப்பதற்கு கனிவு மிக்கவர்களாக வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கனிவு மிக்கவர்களாக, இரக்கமுடையவர்களாக, பரிவு கொண்டவர்களாக. சொல்லுவார்கள் பெரியவர்கள், இறையியலார்கள் சொல்லுவார்கள், பெரிய புனிதர்கள் கூட சொல்லுகிறார்கள், The mercy of God is greater than His justice. கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய நீதியை விட மேலானது. 6:38 வாசிக்கிறோம், லூக்கான விஷயம் சொல்லுகிறது, கடவுளை போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். Praise the Lord. Hallelujah. மாணவர்களே, நாம் தூய்மையுடன் வாழ்வதற்கு இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். அனைவரும் எழுந்து நின்று கொள்ளுவோம். இந்த பாடல் தாளிலே 3வது பக்கம் உன்னோடு நான் வாழ வேண்டும் என்ற பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். உன்னோடு நான் வாழ வேண்டும். Thank you.
காணிக்கையை வச்சிருப்பா, நீ வச்சிரு, நான் ஏத்துக்க மாட்டேன். முதல்ல போய் சமாதானம் பண்ணிங்க, சமாதானம் பண்ணிங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, 10வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தன்னுடைய சீடர்களை 72 பேரை அனுப்பும் பொழுது அவர் சொல்லிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்ன? எங்க போனாலும் சமாதானத்தோட இருங்கன்னு சொல்லு, சமாதானம் உன்னோட இருக்கணும்னு சொல்லு. மூஞ்சிய பார்த்தா திரும்பிக்கிறது, சாவு கல்யாணத்துக்கு அவனுக்கு பத்திரிக்கை வைக்கிறது இல்லை, அறிவிக்கிறது இல்லை. நான் செத்து போனா கூட என் பணத்தோட கூட விழிக்காதன்னு சொல்றது பயங்கர ஆணவம், பயங்கர வைராக்கியம். செல்ல போகின்ற இடம் கூட பயங்கரமானது. காரணம் என்ன? புனிதம் இல்லை. மர்மம் இருந்தா, பகை உணர்வு இருந்தா புனிதம் இல்லை. கனிவு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், மன்னிக்கின்ற அந்த தன்மை இருக்கணும். அன்பானவர்களே, அந்த பரிவோடு நடக்க திருத்தந்தை சொல்லுகிறார், அதுதான் நம்மை புனிதர்களாக்குவது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ந்து. அன்பிற்குரியவர்களே, மற்றொரு பாகத்தை மிக அற்புதமாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். தூய்மை இல்லாதவன் யாரு என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர் திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான வசனம் என்ன? மத்தேயுவின் செய்தி 25வது அதிகாரம் 41 இருந்து அதுல என்ன எழுதப்பட்டுள்ளது? நான் பசியா இருந்தேன், நீ சாப்பாடு கொடுக்கல, என்னை கண்டுக்கவே இல்லை. நான் ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தவில்லை, நீ கண்டுகொள்ளவே இல்லை. நான் சிறையில் இருந்த, தனிமையில இருந்த, என்னை பார்க்க வரல, சந்திக்கல, என்னை கண்டுகொள்ளவே இல்லை. மாணவர்களே பாருங்க, நான் நோயுற்று இருந்தேன், என்னை சந்திக்கல, என்னை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? தூய்மை இல்லாதவர்கள் யார்? இயேசுவோடு இணைந்து வாழ முடியாதவர்கள் யார்? எவ்வளவு வெளியில சடங்கு இருக்கலாம், காசு பணம், பாத யாத்திரை, டொனேஷன், காணிக்க, பெரிய திருவிழா எல்லாம் இருக்கலாம், சடங்குகள் நிறைய, வெளிய அடையாளங்கள் நிறைய இருக்கலாம். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யார்? தூய்மையற்றவர்கள். தூய்மை இல்லாதவன் யாரு? கனிவு இல்லாதவன், பரிவு இல்லாதவன், இரக்கம் இல்லாதவன், மன்னிக்காதவன், ஆணவம் கொண்டவன், பணத்தை சார்ந்தவன். பாருங்க, பெற்றோர்களை எதிர்த்து நிற்பவன், பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிறவன். மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் புனிதம் அடைவது மிக எளிதானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப எளிது, சிலுவை பாதை ரொம்ப எளிது. எப்படி சொல்லுகிறார் பாருங்க, 11வது அதிகாரம் மத்தேயுவின் செய்தியில 29:30 அவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சுமை எளிது, என்னுடைய நுகம் இனிது. கோபமா பேசுறான், அப்பதான் கண்டுக்க கூடாது. என்ன கண்டுகொள்ளல, பசியா இருந்தேன் கண்டுகொள்ளல, ஆடையின்றி இருந்தேன் கண்டுகொள்ளல, சிறையில இருந்தேன் கண்டுகொள்ளல, அப்படின்னா சொல்லப்படுறத விஷயத்தை விட்டுட்டு இப்ப என்ன சொல்ற? கோபப்படுறான், கண்டுக்காத, திரும்பிக்க, இந்த இடத்தை காலி பண்ணு.
விட்டார்கள். அவர்கள் 100% நாம் நம்பி இருக்கலாம், அவர்கள் விண்ணகத்திலே இருக்கிறார்கள். காரணம் என்ன? கனி ஓடுவாழ்ந்தார்கள். 13 திருத்தந்தை இது குறிப்பிடுகிறார். தூயவர்கள் யார் என்று அன்பை பற்றி குறிப்பிடுகிறார். குருந்தியர்கள் எழுதப்பட்ட முதல் திருமணத்துல 13:3 நான் அப்படி பேசுவேன், இப்படி பேசுவேன், இப்படி பாடுவேன், ஆர்கனைஸ் பண்ணுவேன், சத்தமிடும் தாளம் ஓசையிடும் தாளமும் அன்பு என்னிடம் இல்லை என்றால், என்னுடைய உடலையே எரிக்க கொடுத்தாலும் கூட அன்பு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. தூயவர் யாரு? அன்பு இருக்கிறவன். அன்பு இருந்தா கடுமையா பேசுவோமா, வன்முறையோட பேசுவோமா, அடிப்போமா, ரிபல்லியஸா இருப்போமா, கீழ்படியாம போவோமா? அன்பு இருந்தா கீழ்படிவோம், அன்பு இருந்தா பொறுமையோட இருப்போம், அன்பு இருந்தா பொறுத்து கொள்வோம், மன்னிச்சுக்கோம். அன்புதான் மனிதனை புனிதமாக்குது. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது காசு பணமா, அது ஒரு அடையாளம். நீ எவ்வளவு கொடுக்குறியோ அது எவ்வளவு அன்பு செய்யற என்பதற்கு அடையாளம். அதனாலதான் நிறைய கொடுக்கணும்னு சொல்றது. ஆனா அதன் பின்னாலே இருக்கிறது என்ன? அன்பு. கடவுளுக்குரிய அன்பை அவருக்கு கொடுத்துரு. ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, திருப்பலியில பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது, அதன்படி நடப்பது, அது கடவுளுக்குரியது, மனிதனுக்குரியது. அதுல முதல் தரமானது பெற்றோருக்கு பணிந்து நடப்பது. பெற்றோருக்கு பணிந்து நடப்பது, பெரியவர்களை மதிப்பது, பெற்றோர்களை வேதனைப்படுத்தாமல் இருப்பது, அயலானுக்கு அன்பு காட்டுவது, கரங்களை தட்டி. அப்ப திருத்தந்தை இந்த ரிஜாய்ஸ் அண்ட் பீ கிளாட் அப்படின்னு சொல்ற, சந்தோஷமா இருக்க, மகிழ்ந்திருக்க அப்படின்னு சொல்ற அந்த சுற்றுமடல்ல என்ன சொல்றாரு? தூய்மையாக இருங்கள் மக்களே, தூய்மையாக இருப்பதற்கு அன்பு செய்யுங்க. நீங்கள் இல்லறத்துல இருக்கிறீங்களா? கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா இசைந்து வாழுங்க, இணைந்து வாழுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளா இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சாட்சியா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியாக வாழுங்க. கற்றுக்கொடுங்கள், தாங்கி பிடியுங்கள், மன்னியுங்கள், அயலாரை மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் அந்த கடிதம். பூரா ஒரு 100 இருக்கும் நினைக்கிறேன் அந்த புஸ்தகம். அவ்வளவுதான் அந்த கடிதம். நீங்களும் புனிதர்களாக மாறுங்கள். இன்றைக்கு சகல புனிதர்கள் திருவிழா இல்லையா? தந்தை அவர்கள் சொன்னார், இந்த கடிதத்தை பத்தி சொல்லுங்க மாதர், கரெக்டா அடிச்சிருக்கிறார், கரெக்டா புரிஞ்சிருக்கிறார் உங்க தந்தை. என்ன புனிதர்கள் சகல புனிதர்களுடைய விழாவில் எப்படி புனிதர் ஆவது சொல்லுங்க. இந்த கடிதம் தான் திருத்தந்தையினுடைய கடிதம் அப்படி சொல்லு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எதை சாதிக்க போகிறோம்? அன்பு செய்தால் அகிலத்தையும் நாம் ஆள முடியும். ரைசலா அல்லேலூயா. அன்பு செய்வோம், கடவுளை அன்பு செய்வோம். மத்தேயு செய்தி 22:34 பார்க்கிறோம். 2 கட்டளை தான், கடவுளை அன்பு செய்வோம், இன்னொன்று அதற்கு இணையானது, கொஞ்சம் கூட சற்று குறையில இணையானது அயலாரை அன்பு செய். நம்மை நேசிப்பது போல அயலாரை நேசிப்போம். அதுதான் புனிதத்துவம், அதுதான் நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லும். நாமும் ஒரு நாள் புனிதர்கள் என்று அறிவிக்கப்படக்கூடும், அல்லது அறிவிக்கப்படாமல் புனிதர்களாக ஆண்டவர் அருகிலேயே. அனைவரும் எழுந்து நின்று இந்த ஜபத்திலே பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று எங்கள் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கம் மழை போல இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கம் பொழிகிறதை நாங்கள் அனுதினமும் இறைவா உம்மை அன்பு செய்வதிலும், எங்களோடு வாழுகின்ற மனிதர்களை அன்பு செய்வதிலும் நாங்கள் அனுபவிக்க செய்தனர். நாங்களும் புனிதர்களாக மாற முடியும் தூய்மையின் வழியாக, அன்பு செய்வதன் வழியாக நாங்கள் தூய்மையை அணிந்து கொள்ள முடியும். இதை உணர்ந்து வாழச் செய்தார் இயேசுவின் இணையற்ற பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.
நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.